காற்று 4ஆம் வகுப்புக்கு அறிவியல் பாடம். நம்மளை சுற்றிலும் காற்று நிறைய இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் காற்று என்பது ஒரு கலவை, அதில் நிறைய காற்று கலந்துருக்கு. உதாரணமாக ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், நீராவி, இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் கலந்துருக்கு. சரி, காற்று இருக்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளை சுற்றிலும் மரங்கள் அசையுது, அந்த இலைகள் அசைகிறத வச்சும் நம்ம மேலே படும்போதும் நம்ம அதை உணர்கிறோம். காற்றை இப்படி தான் உணர முடியும். காற்றை நம்மளை அறியாமலே நாம் சுவாசிக்க கூட பயன்படுத்துகிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அதுக்கப்புறமா விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே சுவாசிக்க நம்ம காற்றை தான் பயன்படுத்திக்குது. அதில் என்ன காற்றை பயன்படுத்திக்குது அப்படின்னா ஆக்சிஜனை பயன்படுத்திக்குது. நம்மளை சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த காற்று கலவைன்னு சொன்னேன். அந்த கலவையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் 78% இருக்கு, ஆக்சிஜன் 21% இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கு, மற்ற வாயுக்கள் 0.97% இருக்கு. இப்போ நாம சுவாசிக்கிறதுக்கு உள்ள இழுக்கும் போது ஒரு காற்று உள்ள போகுது, அது உள்ள இழுக்கும் போது ஆக்சிஜன் அளவு அதிகமா இருக்கிற காற்று உள்ள இருக்கிறோம். அட்மாஸ்பியர் ஏர் தான் உள்ள இழுக்கிறோம். அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறதுல 21% வாயு உள்ளே போகுது. திரும்பி வரும்போது பார்த்தோம்னா அதை செக் பண்ணும்போது 21% இல்லை, 18% இருக்குது. மீதி என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் நம்ம நுரையீரல் அதை பிரித்து கொண்டு போகுது. அங்கே உற்பத்தியான அங்கே செல்லுக்குள் செரித்தல் நடைபெற்று அங்கே வேஸ்ட்டாக வெளியே வந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு நம்ம வெளியே விடும்போது காற்றில் அதிகமாக இருக்குது. அப்போ உள்ளே இருக்கும் காற்றில் அதிக அளவில் ஆக்சிஜனும் நாம் வெளிவிடும் காற்றில் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. இந்த ஆக்சிஜன் காற்றுக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது. நம்ம செல்லுக்குள் செரித்தல்னு சொன்ன இல்லைங்களா, செல்லுக்குள் எரிதல் தான் நடைபெறுது. அப்போ எரிதலுக்கு துணை செய்யும் வாயு ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று, ஒரு அகல் விளக்கு, அகல் விளக்கு ஏற்றியாச்சு. இந்த அகல் விளக்கு இருக்கிற இந்த அமைப்பை நான் மூடிடுறேன். வெளிக்காற்று இப்போ உள்ளே போகலை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அந்த அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எரிதலுக்கு துணை செய்யும் காற்று ஆக்சிஜன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ உள்ளே இருக்கிற காற்று முழுவதும் அது எரிஞ்சு முடிச்ச உடனே அது அணைஞ்சு போகும். ஏன்னா அது மேலும் எரிவதற்கு அங்கே ஆக்சிஜன் இருக்காது. அப்போ எரிந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்கும். இப்போ பாருங்க, அணைஞ்சு போச்சு. இந்த அகல் விளக்கு தொடர்ந்து எரியணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும், ஒரு திறந்த வெளியில் வைக்கணும். திறந்த வெளியில் வச்சோம்னா இது எரிய தேவையான ஆக்சிஜன் அதுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எரிதலுக்கு துணை செய்யும் வாயே ஆக்சிஜன். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு பண்பு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு பண்பு என்னென்னா, இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கு, அகல் விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி, இதை நம்ம வாயில் ஊதி அணைக்கிறத பார்த்துருக்கோம். வாயில் ஊதி அணைக்கும் போது அது எப்படி அணைஞ்சும் போது, நம்ம வேகமாக ஊதும்போது நம்ம வெளிவிடக்கூடிய காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ காற்று அதிகமாக இருந்தால் நிறைய எரியணும். ஊதும்போது பாருங்க, அணைஞ்சு போது அந்த ஊது அணைஞ்சு போச்சு. ஏன் அணைஞ்சு போச்சு? நம்ம சுவாசிக்கும் போது வெளிவிடக்கூடிய காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்பது எரிதலுக்கு துணை செய்யாது, அதாவது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை அணைச்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வீட்லேயே கூட எப்படி கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யாதுன்னு ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இது சோடா மாவு,
நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம போடுவோமே அந்த சோடா மாவு இங்கே போட்டிருக்கேன். இது நமக்கு தெரியும் லெமன் எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தில் இந்த சோடா மாவுக்கு வேதியியல் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டு இது ஒரு இதுதான் நம்ம சோடா மாவுங்கிற பேரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது எலுமிச்சம்பழம் சொன்னேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னா சிட்ரிக் அமிலம் இருக்குது. அது ஒரு அமிலம்தான், ஒரு வீக்கான அமிலம்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது, ஒரு வீக் ஆசிட். நம்மளாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கூட பயன்படுத்துகிறோம். நம்ம அசிட்டிக் ஆசிட் அமிலம்னு கூட எடுத்துக்கலாம், CH3COOH-னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு உற்பத்தி ஆகும். இங்கே பாருங்கள் நுரைத்து பொங்கி அது உற்பத்தி ஆகும் பாருங்கள். நுழைத்து பொங்கி உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா, இது கார்பன் டை ஆக்சைடு வாயு. இது நம்ம எரியும் சுடரை பக்கத்தில் கொண்டு போனோம்னா அணைஞ்சு போயிடும். பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம புஸ்தகத்தில் ஒரு கார்பன் டை ஆக்சைடு வாயு நிரூபிக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு பவுலில் நீட்ரு சுண்ணாம்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீட்ரு சுண்ணாம்பு CaO-னு போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம வெத்தலை பாக்கு போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா சுண்ணாம்பு. அது சாதாரண சுண்ணாம்பு தான். சுண்ணாம்பு நல்லா தண்ணியில் கரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் வச்சோம்னா மேலே ஒரு படிவம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட எளிதாக ஒரு ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு வாயால் அதை ஊதும்போது, ரொம்ப நேரம் ஊதும்போது தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறிடும். தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறினது அப்படின்னா தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறுது அப்படின்னாலே நம்ம உள்ள அனுப்புன காற்று என்னன்னு நினைச்சுக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைச்சது. பாருங்க இந்த வினையிலேயே நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைச்சிது. அப்படின்னா தீயணைக்கும் போது தீயணைப்பு வீரர்கள்லாம் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா அங்கேயும் இதே தான் பயன்படுத்துகிறாங்க. அங்கேயும் இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு சிலிண்டர் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கும். அவரோட மவுத்தில் இப்படி நீளமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் உள்ளே பார்த்தோம்னா இதே மாதிரியான ஒரு கெமிக்கல் தான் இருக்குது. இந்த கெமிக்கலை பயன்படுத்தி இந்த அமிலமும் ஒரு காரணம் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவந்து எரிதலை அணைக்கும்.